பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோயம்பேடு வணிக வளாகத்தின் பின்புறம் கனரக வாகனங்கள் நிறுத்தும் பகுதியில் சிறப்பு சந்தை செயல்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகைக்கான பொருட்களை ஒரே இடத்தில் வாங்கும் வகையில் 7.5 ஏக்கர் பரப்பளவில் தொடங்கப்பட்டுள்ள சிறப்பு சந்தைக்கு நேற்றிரவு மட்டும் 294 வாகனங்களில் கரும்பு, மஞ்சள் உள்ளிட்டவை கொண்டுவரப்பட்டு விற்பனை களை கட்டியுள்ளது. இங்கு வரும் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் பொங்கல் பண்டிகைக்கு தேவையான கரும்பு, மஞ்சள், இஞ்சி மற்றும் தோரணங்களை எவ்வித சிரமமின்றி வாங்கி செல்கின்றனர். நேரடியாக இந்த பொங்கல் சந்தையை பயன்படுத்தி எங்கள்கிட்ட வந்து நேரடியாக கொள்முதல் செய்வதற்கு ஒரு தமிழக அரசு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதை வந்து இந்த 3 நாட்கள், அதாவது இப்போ தான் வந்து பொங்கலினுடைய சந்தை வந்து மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்குது. நாங்கள் எதிர்பார்த்த வேலை வந்து கிடைக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி வந்து நல்ல சிறப்பான ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க. விற்பனைக்கெல்லாம் நல்ல இடவசதி, போக்குவரத்து எல்லாமே நல்ல சௌகரியமாக இருக்குது. நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம்னாக்கா ஒரு 18-20 கட்டு உள்ள கரும்பு வந்து ஒரு 400 ரூபாய்க்கு விற்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இங்கே கொள்முதல் பண்ணி வந்தோம். ஆனால் வந்து பார்த்தா தான் தெரியுது நம்மள மாதிரி நிறையா பேர் வந்திருக்காங்க நிறையா ஊர்லேருந்து. அதனால பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து இப்போ 200-250 விற்கிறதுக்கே ரொம்ப தடுமாற்றமாக இருக்குது. இருந்தாலும் இன்னும் 3 நாள் பொங்கல் இருக்குன்ற ஒரு காரணத்தினால நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு எப்படி விற்றுருவோம் அப்படின்னு. இந்த கரும்பன்படி கோயம்பேட்டில் வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சில்லறை வியாபாரம் தான் பண்ணுறோம். ஒரு கட்டு வந்து இப்போ 300 ரூபா இருக்கும். நாங்கள் காலிலேருந்து அழைஞ்சிட்ருக்கோம். எங்களுக்கு இந்த கரும்பு எடுத்ததுனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொங்கலுக்கு கொஞ்சம் சிறப்பாக வியாபாரம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதனிடையே பொங்கல் சிறப்பு சந்தையை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு செய்து வியாபாரிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரும்பு, மஞ்சள் ஆகியவற்றை மக்கள் அதிக விலை கொடுத்து வாங்குவதை தடுக்கும் வகையில் சிறப்பு சந்தை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 1500 ரூபாய் அளவிற்கு கரும்பு ஏற்றி கொண்டு வருகின்ற லாரிகளுக்கு டோல் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. மஞ்சள் ஏற்றி வருகின்ற லாரிகளுக்கு 1000 ரூபாய் டோல் கட்டணமாக வசூலிக்கப்படுகின்றது. இவை அனைத்துமே இந்த குப்பைகளை அகற்றுவதற்கு, போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு, தண்ணீர் வசதி, கழிப்பிட வசதி போன்றவைகளுக்கு தான் செலவிடப்படுகின்றது. இது லாப நோக்கத்தோடு நடத்தப்படுகின்ற சந்தை அல்ல. மக்களுடைய, வியாபாரிகளுடைய, பொதுமக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு நடத்தப்படுகின்ற சந்தை. இதேபோல நாகர்கோவில் மார்க்கெட்டில் காய்கறிகளின் விலையும் உயர்ந்துள்ளது. தென் மாவட்டங்களில் பொங்கல் இடும்போது கருணை, சீனி, கூவை உள்ளிட்ட 9 வகை கிழங்குகளையும் பானை முன்பு வைத்து வழிபடுவது வழக்கம். இந்த 9 வகை கிழங்குகளின் விலையும் உயர்ந்துள்ளது. பொங்கலை பொறுத்தவரைக்கும் கிழங்கைட்டங்கள் வந்து காய்கறியில் கிழங்கைட்டங்கள் முக்கியமான இது. கிழங்கைட்டங்கள் வந்து 9 வகையான கிழங்குகள் உண்டு. கழிஞ்ச வருஷத்தோட இந்த வருஷம் ஒரு சில கிழங்குகள் மட்டும் விலை கூடுதல், ஒரு 30-20 ரூபாய். கூவக்கிழங்கு, பிடிக்கிழங்கு கொஞ்சம் விலை கூடுதல். மற்றபடி காய்கறிகள் வந்து நார்மலான வரையில் தான் இருக்குது. ஒரு 1-2 ஐட்டங்கள் மட்டும் கொஞ்சம் விலை கூடுதல். வெண்டைக்காய், வெள்ளரிக்காய் கொஞ்சம் விலைகள் கூடுதல். மற்றபடி எல்லாமே நார்மலாக இருக்குது. எல்லா வகையான கிழங்கைட்டங்களும் இங்கே வந்துருக்குது. எதுவுமே தட்டுப்பாடு இல்லாமல் காய்கறிகள் எல்லாமே இருக்குது. 1 கிலோ வெண்டைக்காய் 40 ரூபாயில் இருந்து 70 ரூபாயாகவும், முருங்கைக்காய் 100 ரூபாயில் இருந்து 150 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.